தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அவள் ஆண்டவரின் தாய், ஏழைகளின் அடைக்கலம், பாவிகளின் அடைக்கலம், ஆரோக்கிய அன்னை, விடியற் காலத்தின் விண்மீன் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை சொல்லி அன்னைக்கு நாம் புகழ் மாலை சேர்க்கின்றோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். பல்வேறு இடங்களில், பல்வேறு காலங்களில், பல்வேறு மக்கள் முன்பாக தம்மையே அவர் வெளிப்படுத்தி எல்லா இடங்களிலும் அவர் ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அப்படி மெக்சிகோ நாட்டிலே குவாந்தியாகோ என்ற ஒருவருக்கு காட்சி கொடுத்த குவாடலூப் அன்னையை பற்றி தான் இன்றைய இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அவள் ஆண்டவரின் தாய், ஏழைகளின் அடைக்கலம், பாவிகளின் அடைக்கலம், ஆரோக்கிய அன்னை, விடியற் காலத்தின் விண்மீன் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை சொல்லி அன்னைக்கு நாம் புகழ் மாலை சேர்க்கின்றோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். பல்வேறு இடங்களில், பல்வேறு காலங்களில், பல்வேறு மக்கள் முன்பாக தம்மையே அவர் வெளிப்படுத்தி எல்லா இடங்களிலும் அவர் ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அப்படி மெக்சிகோ நாட்டிலே குவாந்தியாகோ என்ற ஒருவருக்கு காட்சி கொடுத்த குவாடலூப் அன்னையை பற்றி தான் இன்றைய இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறக்குறைய 15 நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்சிகோ நாட்டின் ஒரு சில இடங்களில் ஆஸ்டெக் என்று சொல்லப்படுகிற பழங்குடி பாரம்பரிய இனத்தை சார்ந்த அமெரிக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சூரியனை கடவுளாக அவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு முறையும் விழா எடுக்கிற பொழுதெல்லாம்
அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை நரபலி கொடுத்து அந்த விழாவை கொண்டாடியதாக வரலாறு சொல்லுகிறது. இதன் உச்சக்கட்டமாக ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 50,000 பேரை அவர்கள் நரபலி கொடுத்தார்கள் என்றும், அந்த நரபலி கொடுக்கப்பட்ட அந்த உடலை அவர்களே உண்டார்கள் என்ற பழக்கமும் அவர்கள் மத்தியிலே இருந்து வந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் மெக்சிகோவின் நாட்டினை ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஸ்பெயின் நாட்டு படை தளபதியானவர் மெக்சிகோ நாட்டின் பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து அந்த நாட்டில் உள்ள ஆஸ்டக் என்ற அந்த பழங்குடி இனத்தவரின் அரசரை கைது செய்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த துறவிகள் அந்த நாட்டிலே இறை பணியை தொடங்க ஆரம்பித்தார்கள். நற்செய்தி பணியை அறிவிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியிலே நற்செய்தி பணியை அறிவிப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவும் கடுமையான சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் அதை செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் ஒரு சிலர் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அவ்வாறு திருமுழுக்கு பெற்றவர்களில் ஒருவர் தான் இந்த புனித குவான் தியாகோ என்பவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி மரிய லூசியா என்பவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். திருமுழுக்கு பெற்றதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 22 கிலோமீட்டர் நடந்தே சென்று திருப்பலியிலே கலந்து கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. 1529 குவான் தியாகோவின் மனைவி மரிய லூசியா இறந்து போனார். அதன் பிறகு குவான் தியாகோ தன்னை வளர்த்த தன்னுடைய நெருங்கிய உறவினரான பெர்னாடினோ அவருடைய வீட்டிற்கு சென்று அவரோடு வாழ்ந்து வந்தார். அங்கிருந்தும் கூட அவர் 13 கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு நாளும் நடந்தே சென்று திருப்பலியை காண வேண்டிய ஒரு நிலைமை. இவ்வாறாக 1531 December 12 சனிக்கிழமை அன்று அவர் வழக்கம் போல காலையிலே எழுந்து விடியற்காலையில் எழுந்து திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக நடந்து செல்லுகிறார். அவர் செல்லுகிற வழி ஒரு சாதாரண கரடு முரடான மலை குன்றுகள் நிறைந்த ஒரு வழி. அந்த வழியை சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த December 12 காலை சனிக்கிழமை காலை அன்று அவர் ஒரு மெல்லிய ஓசையை கேட்கிறார். அந்த ஓசை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், பல்வேறு பாடல்களை பாடும் பறவைகள் இசைக்கின்ற ஒரு சத்தமாக அவருக்கு அது தோன்றியது. அந்த ஓசை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவர் சற்றுமுற்றுமாக இங்கும் அங்குமாக பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது தபயக் என்ற மலை குன்றின் உச்சியில் இருந்து அந்த ஓசையானது வருவதை பார்த்த அவர் அந்த மலை குன்றின் உச்சியின் மேலே ஏறி பார்க்கிறார். அவர் அந்த உச்சியை அடைந்த பொழுது அங்கே ஒரு பெண்ணானவள் அழகிய தோற்றத்தோடு நிற்பதையும், அவரை சுற்றி சூரிய ஒளிக்கதிர்கள் ஒளி வீசுவதையும், சூரிய ஒளிக்கதிர் போல அவர் ஒளி வீசுவதையும், அந்த ஒளிக்கதிர்கள் பட்டு அந்த பாறையில் இருந்த குழாங்கற்கள் கள்ளி செடிகள் எல்லாமே வைரக்கற்களை போல மின்னியதையும் பார்த்த குவான் தியாகோ, தனக்கு முன்பாக இருப்பவள் அவள் சாதாரண பெண் அல்ல, மாறாக அவள் இறை அன்னை என்பதனை உணர்ந்த அவர் அங்கேயே மண்டியிட்டு அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். அப்பொழுது அன்னை அவரை பார்த்து கேட்கிறார், என் மகனே, நீர் எங்கே செல்கிறாய் என்று சொல்லி. அப்பொழுது குவான் தியாகோ சொன்னார், என் அன்னையே, என் தாயே, என் அரசியே, நான் உன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு, பாரும் மகனே, நானே கன்னி மரியாள், அமல உற்பவி, ஆண்டவர் இயேசுவின் தாய். இந்த உலகம் விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஆண்டவரால், ஆண்டவரே அவற்றிற்கு உரியவர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அதோடு மட்டுமல்ல, இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும், இங்கிருந்து என்னுடைய மகனை பற்றிய நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நீர் இந்த செய்தியை உடனே உம்முடைய ஆயருக்கு எடுத்து சொல்லும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். இதை கேட்ட குவான் தியாகோ அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக விரைந்து தன்னுடைய ஆயரை நோக்கி சென்றார். ஆயரிடத்தில் தான் கண்டதையும் கேட்டதையும் சொன்ன பொழுது ஆயர் அதை ஏற்க மறுக்கிறார். எல்லோருக்கும்
ஏற்படுகிற ஒரு சந்தேகம்தான். அது எப்படி ஒரு சாதாரண மனிதருக்கு சடனாக ஒரு அன்னை மரியாள் காட்சி கொடுப்பார் என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு. இவர் சொல்வதில் உண்மை இல்லை என்பதனை அறிந்து கொண்ட ஆயர் அவரை நோக்கி சொல்கிறார், இதில் உண்மை இல்லை, நீ சென்று வா என்று சொல்லிவிடுகிறார். இதனால் மனம் உடைந்து போன குவான் தியாகோ மீண்டுமாக அன்னையை நோக்கி செல்லுகிறார். அங்கே சென்று ஆயர் தன்னை ஏற்க, தன் சொன்ன எல்லாவற்றையும் ஏற்க அவர் மறுக்கிறார் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டு, அன்னையை, என்னை விட தகுதியான ஒருவரை நீங்கள் ஆயரிடம் அனுப்பினால் ஒருவேளை அவர் நம்புவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு, மகனே, நிறைய பேர்கள் உண்டு, ஆனால் இந்த பணிக்கு நான் உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ மீண்டுமாக ஆயரிடம் சென்று அவரிடம் எடுத்து சொல் என்று சொல்லி மீண்டும் அனுப்பி வைக்கிறார். ஆயரிடம் மீண்டுமாக குவான் தியாகோ செல்லுகிறார். சென்று மீண்டுமாக அவர் பரிந்துரை செய்கிறார். ஆனால் ஆயர் அதை ஏற்க மறுக்கிறார். ஆனால் அவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ மீண்டுமாக ஒருவேளை அந்த இறை அன்னை உனக்கு காட்சி கொடுத்தால் அவரிடமிருந்து ஏதாவது ஒரு அடையாள பொருளை நீ கொண்டு வந்து தா என்று சொல்லுகிறார். அதை கேட்டுக்கொண்ட குவான் தியாகோ சரி என்று சொல்லி மீண்டும் அன்னையிடம் வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆயர் அவருக்கே தெரியாமல் ஆயர் இரண்டு ஆட்களை அவரை கண்காணிக்கும்படி அவர் பின்னே அனுப்பி வைக்கிறார். இந்த குவான் தியாகோ அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த மலை குன்றான தபயக் மலை அருகே வந்தபொழுது அங்கே இந்த தன்னை கண்காணித்து வந்த அந்த இரண்டு பேருடைய பார்வையும் மறைந்து போனது. குவான் தியாகோ எங்கே சென்றார் என்று இந்த இரண்டு பேருக்கும் தெரியாமல் போனது. பிறகு குவான் தியாகோ மலை உச்சிக்கு சென்று அன்னை மரியாளிடத்தில் மீண்டும் சொல்லுகிறார், உம்மிடமிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை ஆயர் கேட்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள், மகனே, இப்பொழுது நீ வீட்டிற்கு போ, நாளை உன்னை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். குவான் தியாகோவும் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்க்கிற பொழுது அங்கே அவருடைய உறவினர் மிகவும் காய்ச்சலுற்று நோயுற்று படுத்து படுக்கையாக கிடக்கிறார். அப்பொழுது அவரை கண்காணிப்பதற்காக ஒரு மருத்துவரையும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மருத்துவரையும் அழைத்து வந்து காமிக்கிறார் குவான் தியாகோ. ஆனால் அதனால் அவருடைய உறவினர் பெர்னாடினோவுக்கு எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அன்று இரவு பெர்னாடினோ குவான் தியாகோவுக்கு சொல்லுகிறார், நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன், இறப்பதற்கு முன்பாக நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஒப்புரு அருட்சாதனத்தை நான் பெற வேண்டும், எனவே நீ சென்று ஒரு குருவானவரை அழைத்து வா என்று சொல்லுகிறார். குவான் தியாகோ அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை முழுவதும் அப்படியே போயிற்று. பிறகு செவ்வாய்க்கிழமை காலை மீண்டுமாக ஒரு குருவானவரை அழைத்து வருவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த தபயக் மலை அருகே வருகிற பொழுது அவருக்கு அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, அன்னை மரியாள் தம்மை அழைத்ததை அவர் மறந்து போனார் என்று சொல்லி. பிறகு ஒருவேளை மரியாள் மீண்டும் என்னை சந்தித்தார் என்று சொன்னால் தன்னை ஆயரிடம் அனுப்பக்கூடும், எனவே என்னுடைய உறவினர் பெர்னாடினோவை நான் பாதுகாக்க முடியாது, குருவானவரை அழைத்து செல்ல முடியாது, எனவே என்று சொல்லி அவர் வேறொரு வழியாக செல்ல தீர்மானிக்கிறார். ஆனால் அங்கேயும் அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி, எங்கே செல்லுகிறாய் அன்னை மகனே என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு குவான் தியாகோ, என்னுடைய உறவினர் பெர்னாடினோ சாகும் தருவாயில் இருக்கிறார், அவர் சாவதற்கு முன்பாக ஒப்புரு அருட்சாதனத்தை பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், அதற்காக ஒரு குருவானவரை அழைத்து செல்ல நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் அவருக்கு, என் மகனே, நான் உன்னுடைய தாய், நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறவன், உம்முடைய ஊழியர், உம்முடைய உறவினர் இப்பொழுது இறக்க மாட்டார், எனவே நீ நாம் இருவரும் முன்பு சந்தித்த அந்த மலைக்குன்றின் உச்சிற்கு செல், அங்கே மலர்கள் பூத்திருப்பதை காண்பாய், அந்த மலரினை பறித்து வா என்று சொல்லுகிறார். குவான் தியாகோ அந்த மலை உச்சிக்கு செல்லுகிறார். அங்கே அவர் சென்று பார்த்தபொழுது அங்கே ரோஜா பூக்கள் பூத்து குலுங்குவதை பார்த்தார். இந்த ரோஜா பூக்களின் பெயர் என்னவென்று சொன்னால் காஸ்டியன் ரோஜா பூக்கள் என்று சொல்லப்படுகிறது. காஸ்டியன் ரோஜா பூக்கள், இந்த பூக்கள் ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு வகையான மலர். ஆனால் டிசம்பர் மாதத்தில் இந்த பூக்கள் பூக்கவே பூக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அவர் இந்த குவான் தியாகோ மலை உச்சிக்கு சென்று பார்த்தபொழுது அங்கே மலர்கள் பூத்திருப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார்.
உடனே அந்த மலர்களை எல்லாம் பறித்து தான் அணிந்திருந்த அந்த ஆடையிலே பறித்து கொண்டு வந்து மரியாள் இடத்தில் கொடுக்கிறார். மரியாள் அந்த அவர் அணிந்திருந்த அந்த மேல் ஆடையோடு அந்த மலரை வாங்கி தம்முடைய திருக்கரத்திலே வாங்கி மீண்டும் அவருக்கே கொடுக்கிறார். இப்பொழுது எடுத்து சென்று இந்த மலர்களை ஆயரிடத்தில் கொடு, இதுவே நான் உனக்கு கொடுக்கும் அடையாள பொருள் என்று சொல் என்று சொல்லி கொடுக்கிறார். அவரும் எடுத்து சென்று ஆயரிடத்தில் கொடுக்க, Señor obispo, hice lo que me ordenaste. Ni cancainesca il juicactonansin. Aquí está la señal que envía la señora del cielo. Shiseli. Y camo yolotzin. Dígnate a recibirla. அந்த மலரினை விரித்து பார்த்தபொழுது அந்த மலரினை கொண்டு வந்த அந்த மேலாடையானது மேலாடையில் அன்னை மரியாளின் உருவம் அப்படியே பதிந்திருப்பதை ஆயர் கண்டார். அப்பொழுது வாந்தியாக சொல்வது எல்லாம் உண்மை என்று உணர்ந்த அவர் அங்கேயே மண்டியிட்டு அன்னை மரியாளை வணங்கினார். அதோடு மட்டுமல்ல, அவர் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்தில் ஒரு பெரிய பேராலயமும் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது. அன்னை மரியாள் சொன்னது போல, உம்முடைய உறவினர் பெர்னாடினோ இப்பொழுது இறக்க மாட்டார் என்று சொன்னது போல, அன்றே மரியாள் அவருக்கு தோன்றி அவருக்கு பூரண சுகத்தையும் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று குவான் தியாகோவுக்கு அன்னை மரியாள் கனவில் தோன்றி தான் ஒரு குவாதலூப்பே அன்னை என்பதனையும் அவர் வெளிப்படுத்தினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த வருடத்தில் மட்டும் ஏறக்குறைய 400,000 பேர் மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், அதன் பிறகு 10 வருடத்திற்குள்ளாக 900,000 பேர் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், அதன் பிறகு அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த நாளிலிருந்து 50 வருடத்திற்குள்ளாக மெக்சிகோ நாடு முழுவதுமே கிறிஸ்தவர்கள் வாழும் நாடாக மாறிப்போனது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் 1,000,000 கணக்கான மக்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால், இந்த குவான் தியாகோ அணிந்திருந்த அந்த மேல் ஆடையானது அயாட்டே டில்மா என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான ஆடை. அயாட்டே டில்மா என்று சொல்லப்படுகிற ஒரு விதமான ஆடை. அந்த ஆடை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது வந்து அந்த மலைப்பிரதேசங்களிலே வளர்கிற கள்ளி செடிகளின் நாரினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை. அது நாம் சாக்கு உடைகளை பார்த்திருப்போம், அந்த சாக்கு உடைகளை போன்று ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆடை அது. அந்த ஆடை, அந்த ஆடையினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருந்தால் என்று சொன்னால், வெறும் 20 வருடம் தான் அந்த ஆடையினுடைய ஆயுள் காலம் இருக்கும். ஆனால் அன்னை மரியாளின் உருவம் பொதிந்த அந்த ஆடையானது 500 ஆண்டுகளாகியும் இன்றைக்கும் அதனுடைய எந்த விதமான குறையும் இன்றி அதே மகத்துவத்தோடு அதே புனிதத்தன்மையோடு அந்த ஆடையானது மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, 100,000,000 வருடங்களாக இந்த ஆடையானது மக்கள் தொட்டு வணங்கும் அளவிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தும், அந்த ஆடையில் பொதிந்திருந்த அன்னை மரியாளின் உருவத்தில் இருக்கிற அந்த பெயிண்டானதோ
அல்லது எந்த விதமான குறைவும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று இன்றளவுக்கும் அந்த ஆடையானது இருப்பதாக சொல்லப்படுகிறது. 1921 இந்த அன்னையின் திருவுருவத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்று கலகக்காரர்கள் அன்னை மரியாளின் அந்த உருவத்திற்கு அருகிலே ஒரு வெடிகுண்டை வைத்தார்கள். அந்த வெடிகுண்டு வெடித்த பிறகும் கூட அந்த அன்னை மரியாளின் உருவம் தாங்கிய அந்த உடையானது, அந்த ஆடையானது எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் அப்படியே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை உணர்த்தும் வண்ணமாக அந்த வெடிகுண்டு வெடித்த பொழுது அருகாமையிலே வைத்திருந்த ஒரு வெண்கல சிலுவையானது அது வளைந்து நெளிந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகி இன்றளவும் அந்த சிலுவை அதே வளைந்த நிலையோடு அங்கே வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இப்படி இந்த அன்னையின் புதுமைகளையும் வரலாற்று பின்னணிகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிற பாடமும் இதுதான். மரியாள் அந்த வான் தியாகோவுக்கு காட்சி கொடுத்து அவள் சொன்னபொழுது, இங்கிருந்து என்னுடைய மகனுடைய நற்செய்தியானது பரப்பப்பட வேண்டும், என்னுடைய மகனின் பற்றிய நற்செயல் நற்செய்தியானது இந்த மறைபரப்பு பணியானது எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வான் தியாகோவுக்கு சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்த்து இதே அன்னை சொல்லுகிறார். நாம் பார்த்த அல்லது நாம் கேட்ட இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனை கதைகள் அல்ல. இன்றைக்கும் நாம் மெக்சிகோ நாட்டிற்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அன்னை மரியாளின் அற்புத செயல்கள் அங்கே நடப்பதை நம்மால் காண முடியும். நாமும் கூட நற்செய்தியாளராக மாறுவோம், அன்னை மரியாளின் பின்வழி செல்வோம், அவர் சொல்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவருடைய அவருடைய கட்டளைகளை ஏற்று வாழும் பிள்ளைகளாக மாற நாம் அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்ய வரம் வேண்டி ஜெபிப்போம். மரியே வாழ்க, ஆவே மரியா. ஆவே மரியா, நமோ மரியா, மரிய வாழ்க. எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் த மந்த் இன் கன்னடா, தமிழ், அண்ட் இங்கிலீஷ். லாக் ஆன் டு ஆர்ச்டயோசிஸின் யூடியூப் சேனல்.